புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பிஎஸ்எல்வி C-49 ராக்கெட். வர்த்தக ரீதியில் 9 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் அனுப்பி வைப்பு. ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயில் மறைத்த ஹெரிடேஜ் குழுமம் போலியான நிறுவனங்கள் பெயரில் 800 ஏக்கர் நிலம் வாங்கியதையும் கண்டுபிடித்தது வருமான வரித்துறை. குறைந்தளவில் மாசு ஏற்படுத்தும் பட்டாசுகளையே வெடிக்க வேண்டும். பொதுமக்களுக்கு மாசுக்கட்டுப்பாடு வாரியம் வேண்டுகோள். தீபாவளி ஷாப்பிங்கிற்காக கடைத்தெருக்களில் கூடும் மக்கள். தியாகராய நகரில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த காவல் ஆணையர். வரும் 10ஆம் தேதி தியேட்டர்கள் திறக்கப்படும் என உரிமையாளர்கள் அறிவிப்பு. முதற்கட்டமாக பழைய படங்களை திரையிட ஏற்பாடு. ஏழு பேர் விடுதலையை நீதிமன்றம் அறிவித்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று KS அழகிரி கருத்து. அரசியல் கட்சியினர் கோருவது ஏற்புடையது அல்ல என அறிக்கை. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறு. 3 மணி வரை 47 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின.